गुड मॉर्निंग टू एवरी वन। सो मई सेल्फ विजय जलाल दंडो असिस्टेंट प्रोफेसर डिपार्टमेंट ऑफ मेकानिकल इंजीनियरिंग राम कौंसिल ऑफ टेक्नोलॉजी राजापालयम। सो इनकी ना हेडल पड़ पा टापिक पाती ऐसो पैरामेट्रिक सूपर पैरामेट्रिक सब पैरामेट्रिक अंड सेरेंडिपिटी एलिमेंट। ओके दीस आर ऑल दि एसेंशियल डेफिनेशन अंड एसेंशियल की पॉइंट्स अंडर दि ऐसो पैरामेट्रिक फॉर्मुलेशन टेक्निक्स। ओके नम फाइनल एलिमेंट एनालिसिस सब्जेक्ट वर्दे नार्मल एनालिसिस पाती यूनिट मेन फोकस पड़ा இதை பற்றி ஜென்ரலாக பார்ப்போம். இப்போ ஆல்ரெடி நமக்கு ஐசோபராமெட்ரிக் எலமெண்ட்னா என்ன அப்படிங்கிறத ப்ரீவியஸ் வீடியோவில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கோம். இப்போ டைரெக்டாகவே டெஃபினிஷன் போயிடுறேன், கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த கேஸில் பாருங்கள், இப்போ அஸ் பர் த டெஃபினிஷன் ஐசோபராமெட்ரிக் ஃபார்முலேஷன் என்ன, வி ஆர் யூஸிங் சேம் ஷேப் ஃபங்க்ஷன் ஆர் யூஸ்டு ஃபார் இன்டர்போலேட்டிங் த அன்னோன் ஃபீல்டு வேரியபிள்ஸ். அன்னோன் ஃபீல்டு வேரியபிள்ஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக இருக்கலாம், வெலாசிட்டியாக இருக்கலாம், டெம்பரேச்சராக இருக்கலாம், இட் மே பி எனி திங். ஓகே இது அன்னோன் ஃபீல்டு வேரியபிள்ஸ். அண்ட் ஜியாமெட்ரி, இட் மே பி எ ட்ரையாங்குலர் ஷேப், ரெக்டாங்குலர் ஷேப். ஓகே ஓகே இதாக இருந்தால் ஜியாமெட்ரி கேஸ். இப்போ இந்த ரெண்டையும் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதை தான் என்ன சொல்கிறோம், ஐசோபராமெட்ரிக் எலமெண்ட் சொல்கிறோம். ஓகே வி ஆர் யூசிங் சேம் ஷேப் ஃபங்க்ஷன். ஷேப் ஃபங்க்ஷன் என்ன, என் ஒன், என் டூ, என் த்ரீ, இதெல்லாம் ஷேப் ஃபங்க்ஷன் அட் ஈச் நோட். வி ஆர் யூசிங் சேம் ஷேப் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் யூஸ்ட் ஃபார் இன்டர்போலேட்டிங் த அன்னோன் ஃபீல்டு வேரியபிள் அண்ட் ஆல்சோ ஜியாமெட்ரிக் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் நோன் அஸ் ஐசோபராமெட்ரிக் ஃபார்முலேஷன். இந்த டயக்ராமில் பாருங்கள், இது ஒரு த்ரீ நோட ட்ரையாங்கிள் எலமெண்ட்டு. இதில் மூணு புல்லட்டட் பாயிண்ட் இருக்குது, மூணு பாக்ஸ் இருக்குது. இதுக்கு மீனிங் என்னென்னு பாருங்கள், புல்லட்டட் பாயிண்ட் மீனிங் என்னென்னா நோட்ஸ் ஃபார் டிஃபைனிங் அன்னோன் ஃபீல்டு வேரியபிள். இது புல்லட்டட் பாயிண்டோட மீனிங். இப்போ பாக்ஸோட மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஃபைனிங் ஜியாமெட்ரி. ஓகே டிஃபைனிங் த ஜியாமெட்ரி. இப்போ ரெண்டு மூணுமே சேமாக இருக்குது. ஓகே இப்போ சேமாக யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு ஐசோபராமெட்ரிக் ஃபார்முலேஷன். ஓகே இதுதான் வந்து ஜென்ரல் டெஃபினிஷன் ஆஃப் ஐசோபராமெட்ரிக் ஃபார்முலேஷன். இப்போ அடுத்ததில் பாருங்கள், இது கிளியர்லாகவே சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த கேஸில் நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ இந்த கேஸில் சேம் டெஃபினிஷன், அதே கான்ஃபிகரேஷன் தான். அடிஷ்னல் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அடிஷ்னல் பாயிண்ட் டிஃபைன் பண்ணுறதை பாருங்கள் என்ன கொடுத்துருக்கு, தி நம்பர் ஆஃப் நோட்ஸ் ஃபார் டிஃபைனிங் போத் ஜியாமெட்ரி அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆர் ஈக்குவல். மூணு புல்லட்டட் பாயிண்ட், மூணு பாக்ஸு, அண்ட் ஃபீல்டு வேரியபிளும் ஜியாமெட்ரியும் சேம். ஓகே இதுதான் அதுக்கு மீனிங். ஓகே இதில் என்னங்கிறது ஷேப் ஃபங்க்ஷன். இப்போ என்னென்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது பேர் வந்து ஷேப் ஃபங்க்ஷன். ஓகே ஐங்கிறது நோடல் பாயிண்ட், ஐத்து நோடு சொல்லுவோம், ஒன் நோட் நம்பர் ஒன் டூ த்ரீ. டிங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட், இது ஜியாமெட்ரியில் நோடு அதனுடைய ஷேப் ஃபங்க்ஷன். ஓகே ஜிங்கிறது ஜியாமெட்ரி, ஜேங்கிறது இந்த ஜியாமெட்ரிக் ரெப்ரஸன்டேஷனில் உள்ள நோடு, இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஷேப் ஃபங்க்ஷன் சொல்கிறோம். மூணுமே சேம். ஓகே ஐ ஈக்குவல் ஜே ஈக்குவல் டு ஒன் டூ த்ரீ. ஓகே எல்லாம் சேமாக இருந்துச்சுன்னா அது ஐசோபராமெட்ரிக்னு சொல்கிறோம். இப்போ சப்போஸ் வேரி ஆச்சுன்னு வச்சுங்க, அது எப்படி மென்ஷன் பண்ணுறாங்க அடுத்த ஸ்லைடில் பார்ப்போம். இப்போ சூப்பர் பராமெட்ரிக்னா என்ன, ஓகே டெஃபினேஷன் கிளியராக பாருங்கள், சேம் ஷேப் ஃபங்க்ஷன் தான், பட் கோஆர்டினேட்டர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் பார்த்தீங்கன்னா ஹையர் டிகிரி யூஸ் பண்ணுறோம். ஓகே எது ஹையர் டிகிரி யூஸ் பண்ணுறோம், அன்னோன் ஃபீல்டு வேரியபிளுக்கு. ஓகே அதுக்கு தான், அது பேர் தான் என்ன சூப்பர் பராமெட்ரிக். அது எப்படிங்கிற ஜியாமெட்ரியில் பார்த்தா அவங்க புரியும், டெஃபினேஷனில் அந்தளவுக்கு புரியுமான்னு தெரியல. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இது வந்து த்ரீ நோட ட்ரையாங்கிள் எலமெண்ட். இது கரெக்டாக பாருங்கள், புல்லட்டட் பாயிண்ட் தான் என்னென்னு தெரிஞ்சுக்கணும், அதுக்கு பேர் ஜியாமெட்ரி, டிஃபைனிங் ஜியாமெட்ரி. பாக்ஸ்னால் என்ன, ஃபீல்டு வேரியபிள். புரிஞ்சுக்கிட்டீங்களா, இது எத்தனை பாக்ஸ் இருக்குது, மூணு பாக்ஸ் இருக்குது. மூணு பாக்ஸ்னால் எத்தனை, மூணு ஃபீல்டு வேரியபிள் இருக்குது. எத்தனை புல்லட்டட் பாயிண்ட் இருக்குது, ஆறு புல்லட்டட் பாயிண்ட் இருக்குது. இந்த ஆறு ஆறு புல்லட்டட் பாயிண்ட் மீன்ஸ் ஆறு நோடு. அது என்ன மீன் பண்ணுறது, ஜியாமெட்ரியை மீன் பண்ணுது. ஓகே இப்போ இதை இதனுடைய அடிஷ்னல் கீ பாயிண்ட் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், தி நம்பர் ஆஃப் நோட்ஸ் ஃபார் டிஃபைனிங் ஜியாமெட்ரி. ஓகே ஜியாமெட்ரி இஸ் ஹையர். ஓகே ஜியாமெட்ரி இஸ் ஹையர். ஜியாமெட்ரி எங்கே எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம், புல்லட்டட் பாயிண்ட்ல டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஜியாமெட்ரி இஸ் ஹையர். ஓகே நம்பர் ஆஃப் நோட்ஸ் ஃபார் டிஃபைனிங் த டிஸ்பிளேஸ்மெண்ட், எதை விட அதிகமாக இருக்குது, டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட ஜியாமெட்ரி ரெப்ரஸன்டேஷன் வந்து அதிகமாக இருக்குது, இதுதான் ஹையர் ஆர்டர்னு சொல்லுவோம். ஓகே நம்மளோட ஐசோ பராமெட்ரிக் ஃபார்முலேஷனில் இது ஹையர் ஆர்டர், அதை தான் என்ன சொல்கிறோம், சூப்பர் பராமெட்ரிக் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணுறோம். இன்னும் கிளியராக நோட்டேஷனில் போட்டிங்க அப்படின்னா, ஸோ என்னங்கிறது ஷேப் ஃபங்க்ஷன், ஐத்து நோடுங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட் பொறுத்து அது வந்து லெஸ்ஸராக இருக்கும். எது அதிகமாக இருக்குது, ஜியாமெட்ரி, ஜியாமெட்ரி அதிகமாக இருக்குது. அப்போது கிரேட்டர் ஜியாமெட்ரியோட நோடல் டிஸ்பிளேஸ்மெண்ட், சாரி ஜியாமெட்ரியோட நோடல் ஜியாமெட்ரி ரெப்ரஸன்டேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஷேப் ஃபங்க்ஷன் இஸ் ஹையர். ஓகே ஐ இஸ் ஈக்குவல் டு ஒன் டூ த்ரீ, ஜே ஈக்குவல் டு ஒன் டூ சிக்ஸ். ஏன் ஜே ஈக்குவல் ஒன் டூ சிக்ஸ் போடுறோம், ஜியாமெட்ரி வந்து ஆறு ஜியாமெட்ரி நோடல் பாயிண்ட்ஸ் இருக்குது, டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் மூணு தான் இருக்குது. ஓகே ஐத்து நோடுக்கு. ஓகே இப்போ அடுத்தது போயிடலாம், சப்பராமெட்ரிக். சப்பராமெட்ரிக் என்னென்னு பாருங்கள், அகெயின்
same shape function, okay, n1, n2, n3 na, okay, used for coordinate transformation of lower degree. For lower degree, nala almost all the mind la underko, geometry percentage under kammiya irukna artham. Okay, for the unknown field variable. Okay, idu enna solrana superparameter, sorry subparameter nu solranum. Okay, idu subparameter yude geometry representation paarenga. In the case la correct again clear ah paathirunga. Once again representation romba romba important. இங்க புல்லட்டட் பாயிண்ட் எதை சொல்லுது? ஜியோமெட்ரி சொல்லுது. இந்த பாக்ஸ் எதை மீன் பண்ணுது? டிஸ்பிளேஸ்மென்ட்டை மீன் பண்ணுது. அப்ப எத்தனை புல்லட்டட் பாயிண்ட் இருக்கு? மூணே மூணு புல்லட்டட் பாயிண்ட் தான் இருக்கு. அப்ப ஜியோமெட்ரி வந்து மூணு தான். டிஸ்பிளேஸ்மென்ட் எத்தனை இருக்கு? ஆறு ரெப்ரசன்டேஷன் இருக்கு. அப்ப என்ன சொல்றாங்க? லோயர் டிகிரினா என்ன? ஜியோமெட்ரி வந்து கம்மியா டிஃபைன் பண்ணிருந்தீங்க ஃபீல்ட் வேரியபிளை விட அப்படின்னு எடுத்துட்டீங்கனாலே அது பேரு சப்பராமெட்ரி தான். ஓகே, ஸோ ஜியோமெட்ரி இஸ் 3, டிஸ்பிளேஸ்மெண்ட் ரெப்ரசன்டேஷன் இஸ் 6. In addition to this, we can represent here the number of nodes for defining geometry. Geometry means bulleted point is less than the number of nodes for defining the displacement. Okay, even there the displacement, d in the displacement, okay, ith node is greater shape function, okay, compared to geometry representation of jth node in shape function. Okay, this is a very important key point. So next நம்ம serendipity போயிரலாம். இப்ப serendipity ல பாருங்க, as per the definition, it is very simple, the serendipity. So, serendipity is nothing but rectangular elements which have no interior nodes. If the interior nodes are there, okay, in other words, all the node points are on the boundary. Now, if you can see here, geometry or field variable mentioned in the boundary. But, one is defined. In this case, geometry is defined. ஓகே, நோடல் ஃபீல்ட் வேரியபிளும் டிஃபைன் ஆயிருக்கு, பட் எல்லா இடத்துலையும் டிஃபைன் ஆயிருக்கு, பவுண்டிலையும் டிஃபைன் ஆயிருக்கு, இன்டீரியர்லையும் டிஃபைன் ஆயிருக்கு. பட் செரண்டிபிட்டியில் பாருங்கள், போத் ஓகே ஃபீல்ட் வேரியபிள் ஜாமெட்ரி ரெண்டுமே டிஃபைன் ஆயிருக்கு, ஒன்லி பவுண்டில மட்டும் தான் டிஃபைன் ஆயிருக்கு, தெர் இஸ் நோ இன்டீரியர் பாயிண்ட்ஸ். அதை தான் செரண்டிபிட்டி எல்லாமே நம்ம கிளியராக சொல்கிறோம். இப்போ லக்ராஞ்சி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு பேராமீட்டர் தான் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம், பவுண்டரியில் மட்டும்தான் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஒன்லி ஒன் தான். பட் இங்கே ரெண்டுமே பவுண்டரியில் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம், பவுண்டரியில் மட்டும்தான் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கு பேர் செரண்டிபிட்டி எலமெண்ட். இதுதான் நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கக்கூடிய பேசிக் திங்ஸ். ஓகே, இதோட நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஓகே, திஸ் இஸ் ஓவரால் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அவர் காலேஜ். ஸோ அட்மிஷன் ரிலேட்டடாக உள்ள கொரிஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் இதில் டேரெக்டாக அப்ளை பண்ணலாம். ஸோ அப்ளிகேஷன் கொடுத்து ஆன்லைனில் அப்ளிகேஷன் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம், நீங்கள் நம்பர்லேயும் கான்டெக்ட் பண்ணி வரலாம். ஓகே, தேங்க்யூ.